வெல்கம் டு அக்ரி டெக்மிஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் மஹிந்திரா 575 2011 ரெண்டு வண்டி செஞ்சதுக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டுக்கிற வீடியோ பார்த்துட்டு டிராக்டர் ஓனர் டிப்பர் ஓனர் காண்டாக்ட் பண்ணும்போது மறக்காமல் நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டிராக்டர் நியூஸு ரிவ்யூ அந்த சேல்ஸு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கேட்டு உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாமல் தெரிஞ்ச பிறகு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் காண்டாக்ட் ஃபுல்லாக வீடியோ பார்க்காம காண்டாக்ட் பண்ணி அது இருக்கா இது இருக்கா அந்த வண்டி இருக்கா இந்த வண்டி இருக்கா அது என்ன இதென்னு சொல்லி உங்கள் டைமையும் அவர் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு செட் ஆகும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி 2011 மஹிந்திரா 575 45 HP 4 சிலிண்டரு வண்டி பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஸ்டேரிங்கு. வண்டியில் எப்பயும் போல் உங்களுக்கு டாப்பு பம்பர் ஹூக் பட்டெல்லாம் வந்துடும். வண்டியில் டயர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மோர் தென் 60% மேலே இருக்குது. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 50% கண்டிஷனில் இருக்கும். வண்டி பர்சனல் யூஸுக்கு சேர் ஓடின வண்டி தான். வண்டியில் அது பார்த்தீங்கன்னா பேப்பர் கரண்ட்டில் இருக்குது, மற்றபடி டேக்ஸ் இன்சூரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. வண்டி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 3,10,000 சொல்கிறாங்க. ரேட் நெகோஷியபிள் தான். வண்டி நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த மெயினாக மதுரை திருச்சியிலேருந்தான் கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் சொல்கிறது என்னென்னா, இது கூடிய சீக்கிரம் நம்ம அந்த ஏரியாவில் நான் கவர் பண்ணுவோம், நிறைய வீடியோ போடுவோம். இப்போதைக்கு இது கள்ளக்குறிச்சி இருக்கிறதுனால பக்கத்தில் காண்டாக்ட் பண்ணினா கொஞ்சம் வசதியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் ஆகுது, நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு அங்கேருந்து இங்கே வந்து வண்டி எடுக்கிறது இன்னும் அவ்வளோ பாசிபிள் கிடையாது, ஏன்னா செலவும் ஜாஸ்தியாகும். அதனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த ஏரியாவில் போடுவோம். இப்போதைக்கு லோக்கல் காண்டாக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 575 2017 மாடல். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம இதுவும் கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பம்பர் ஹூக் பட்டு எப்பயும் போல் உங்களுக்கு வந்துடும். வண்டி டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் டயர் வந்து மோர் தென் 60 மேலே இருக்குது. பேக் டயர் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு 60% கண்டிஷனில் இருக்குது. நார்மல் ஸ்டேரிங் தான். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. ரேட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4,70,000 சொல்கிறாங்க. ரேட் நெகோஷியபிள். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, உங்களுக்கு என்ன ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போடுறீங்க, ரேட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, மார்க்கெட் ரேட் தெரியுமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது ரேட் வந்து டிராக்டர் ஓனர் சொல்கிறது தான் நம்ம போடுறோம். அதை விட நம்ம அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ போடல. இப்போ நாளைக்கு கம்மியாக போய் வீடியோவில் கம்மியாக போட்டு அவ்வளோ கம்மியாக சொல்லியிருந்தீங்க, நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு அந்த இஷ்யூவில் வரும். ஓனர் சொல்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரி, இதேமாதிரி உங்கள் டிராக்டர் இல்லை டிப்பர் ஏதாவது சேல்ஸ் பண்ணால் மறக்காமல் உங்கள் நேம் காண்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டிக்கு என்ன டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இன்கேஸ் ஒரு 10 டேஸ் கழிச்சு நம்பர் இல்லைன்னா டிராக்டர் சொல்லுன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அக்ரி டெக்மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.